ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜப்பார் பாய் பிரியாணி தான் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணேன். ஸோ வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து 1 kg சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ நான் ஜப்பார் பாய் சொன்ன அளவு தான் நான் இதில் வந்து எல்லாம் சேர்த்துருக்கேன். ஸோ அவங்க வந்து 1 kg சிக்கன் பிரியாணிக்கு வந்து 400 grams ஆனியன் சேர்க்க சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி ஆயில் வந்து 200 ml சேர்க்க சொன்னாங்க. ஸோ என்னோடய மெஷர்மெண்ட் ஸ்பூன் வந்து 240 ml. ஸோ நான் வந்து இதில் 40 ml வந்து ஆயில் கம்மி பண்ணி 200 ml சேர்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து சொன்னாங்க, ஏலக்காய் பட்டை கிராம் வந்து 1 gram ஈச் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி எல்லாத்துலேயும் 1 gram போட்டு இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஸோ அதை சொன்னால அவங்க சொன்ன ப்ராசஸ் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அவங்களும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. அதனால் ஸோ நம்ம வந்து இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். எப்படியும் ஒரு 3-4 minutes ஆகும் வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு. இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க மல்லி இலை வந்து ஒரு 1/2 hand சொன்னாங்க. ஸோ அந்த அளவே நான் வந்து இதில் சேர்த்துட்டேன். ஸோ மல்லி இலையை வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 10 seconds. இதுக்கப்புறம் வந்து புதினாவும் வந்து 1/2 hand சொன்னாங்க. ஸோ புதினா இதில் சேர்த்துட்டு அதையும் வந்து ஒரு 10 seconds வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ மல்லி இலையும் புதினா வந்து ஃபஸ்ட்டு முதலே வந்து இதில் சேர்த்துட்டா வந்து அது ஃப்ளேவர் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நல்லா வதக்கிட்டா அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டே இதில் சேர்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க சொன்னாங்க. ஸோ இஞ்சி வந்து ஒரு 100 gram, பூண்டு வந்து ஒரு 50 gram சேர்த்து இதில் இது மாதிரி அரைச்சாச்சு. அரைச்சி நான் வந்து இதில் சேர்த்துட்டேன். ஸோ இஞ்சி பூண்டே வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சக்தி ரெட் சில்லி பவுடர் தான் சேர்க்க சொன்னாங்க. ஸோ சக்தியில் வந்து கலர் நல்லா வரும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நானும் வந்து சக்தி ரெட் சில்லி பவுடர் தான் இதில் சேர்க்குறேன். ஸோ இது வந்து 2 tablespoons சேர்க்க சொன்னாங்க ரெட் சில்லி பவுடர். ஸோ 2 tablespoons சேர்த்துருக்கேன். இதே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி நம்மளுக்கு கலர் இன்னும் வேணும்னா பிரியாணியில் நம்ம வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம 3 பச்சை மிளகாய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ பச்சை மிளகாய் ரொம்ப சேர்த்தாலும் வந்து அது ஒரு மாதிரி காரமாக இருக்கும், பிரியாணி நல்லாவே இருக்காது சாப்பிட, ரொம்ப காரமாக இருக்கும் அதனால். ஸோ இதை வதக்கிட்டு நம்ம வந்து தயிர் வந்து ஒரு 200 ml சேர்க்க சொன்னாங்க. ஸோ 200 ml வந்து நான் தயிர் எடுத்துட்டேன். ஸோ அதான் சொன்னேன், 240 ml இந்த ஸ்பூன். ஸோ அதை 200 ml எடுத்திருக்கேன் இதில். ஸோ தயிரே வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு தயிரை வந்து நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து அவங்க வேறு எந்த மசாலாமே சேர்க்க மாட்டாங்க, ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் சேர்த்துருக்காங்க. ஸோ அதிலே வந்து ஃப்ளேவர் நல்லா தான் வருது. ஸோ தயிர் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 400 grams சொன்னாங்க. ஸோ நான் வந்து 400 grams தான் எடுத்திருக்கேன். ஸோ தக்காளி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து தக்காளி போட்டக்கப்புறம் உப்பு சேர்க்கணும். நான் என்னோடய வீடியோ பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அந்த இது மட்டும் கட் ஆயிடுச்சு. ஸோ உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா வந்து தக்காளி சீக்கிரம் வதங்கும். தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கணும். வதங்கினக்கப்புறம் வந்து நம்ம வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். வாட்ரு வந்து அவங்க வந்து 1 liter 300 ml சொன்னாங்க. ஸோ இந்த இது வந்து 1 liter. ஸோ ஃபுல்லாக 1 liter வந்து நான் சேர்த்துட்டேன் வாட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த மெஷரிங் ஸ்பூனில் வந்து 240 ml சொன்னேன்ல, ஸோ அதில் வந்து 240 ml வந்து சேர்த்துட்டேன். ஸோ இன்னும் ஒரு 60 ml வந்து திருப்பி அந்த மெஷரிங் ஸ்பூனில் வந்து எடுத்து சேர்த்துட்டேன். ஸோ வாட்டர் வந்து 1 liter 300 ml. ஸோ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மூடியை வச்சு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 minutes வந்து ஹை ஃப்ளேம்லேயே வந்து நல்லா பாயில் ஆகணும். ஸோ திருப்பி வந்து 2 minutes அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாயில் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சக்கப்புறம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 5 minutes விட்டுடலாம்.
ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து சிக்கன் வந்து 1 kg எடுத்திருக்கேன். ஸோ அந்த சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஸோ 1 kg சிக்கன் வந்து இதில் சேர்த்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து அந்த மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வந்து 2 minutes வந்து நம்ம கொதிக்க விடலாம். 2 minutes அப்புறம் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். சொரட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பாஸ்மதி ரைஸ் தான் இதுக்கு போட சொன்னாங்க. ஸோ அதனால் பாஸ்மதி ரைஸ் வந்து 1 kg எடுத்திருக்கேன். அதையும் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ரைஸையும் வந்து இதில் சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம மெதுவாக தான் கிண்டணும். ஏன்னா லேசாக தான் கிண்டணும். ஏன்னா நம்ம நல்லா கிண்டா வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து உடஞ்சிரும். ஸோ அதை வந்து லேசாக தான் நல்லா கிண்டணும். சிக்கனும் ரைஸும் வந்து நல்லா இந்த மாதிரி சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மெதுவாகவே கிண்டணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மூடி போட்டு இப்போ இது மாதிரி ஃபுல் ஃப்ளேமில் வந்து 1 minute வச்சிடலாம். ஸோ 1 minute ஆனக்கப்புறம் நம்ம வந்து அந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அது வந்து லைட்டாக திருப்பி கிண்டி விட்டுக்கலாம். கிண்ணக்கப்புறம் நம்ம வந்து இதில் இப்போ உப்பு பார்க்கலாம். உப்பு போதுமா, மசாலா போதுமா அப்படின்னு. ஸோ நான் வந்து டேஸ்ட் பார்த்தோன்னே எனக்கு வந்து சால்ட் கம்மியாக இருந்தனால நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ வந்து மசாலாவும் பத்தலைன்னு ஆட் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க ஜப்பார் பாய். ஸோ அதனால் அப்படி உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் தான் ஆட் பண்ண சொன்னாங்க தண்ணி இருக்கும் போது. ஸோ அதே வந்து லைட்டாக இப்போ உப்பு போட்டக்கப்புறம் லைட்டாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா பார்த்து தான் மிக்ஸ் பண்ணணும், உடஞ்சிராமல் அரிசி. ஸோ தண்ணியையும் அரிசியையும் வந்து ஒரே லெவலில் இந்த மாதிரி வச்சிடணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அது மாதிரி இது மேலே வந்து ஒரு வெயிட் வச்சிடலாம். அப்போ தான் அது தம் நல்லா ஆகும். சைடில் வந்து அந்த ஆவி வெளியே போகாமல் இருக்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு 15 minutes வைக்க சொன்னாங்க ஸ்லோ ஃப்ளேமில். ஸோ நான் 15 minutes வச்சிட்டேன். இப்போ எனக்கு கரெக்டாக 15 minutes ஆச்சு. நான் 12 minutes ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்த மாதிரி இருந்தக்கப்புறம் ஒரு 3 minutes வச்சேன். ஸோ டோட்டல் 15 minutes ஆச்சு எனக்கு வேகிறதுக்கு. ஸோ இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணியும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வரணும். ஸோ இது வந்து நிஜமாக சொன்னால் பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் இருந்துச்சு. இதில் வந்து நம்ம ரொம்ப செலவும் இல்லை. ஏன்னா மசாலா வந்து ரெட் சில்லி மட்டும் தான் போட்டிருக்கோம். ஆனியன் டொமேட்டோ எல்லாமே 400 grams ஈச் அப்படி தான் போட்டிருக்கோம். ஸோ பிரியாணி வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு, சிம்பிளாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா நான் வந்து அண்டமான் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தான் நான் வந்து அந்த தம் பிரியாணி தான் வந்து எனக்கு தெரியும். அதில் வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து ரைஸு கிரேவி எல்லாம் செப்பரேட்டாக பண்ணி தான் தம் போடுவோம். ஸோ அதுவும் வந்து டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் என்ன ஒர்க் வந்து இதில் வந்து அதோட கம்மி. அதில் வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும், இதில் ஒர்க் கம்மி. பட் இது வந்து நம்ம யாராச்சும் கெஸ்ட் வராங்கன்னா சீக்கிரம் பண்ணிடலாம். இந்த பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.